வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதிக்குரிய தின பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது செவ்வாய். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குல தெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் சித்தர்மார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்டர் சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய தினப்பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இன்றைய எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 11. ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினால் வருகின்ற எண் 2 சந்திர பகவானுக்குரிய எண்ணாகும். 11/8/2020 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 5 புதன் பகவானுக்குரிய எண்ணாகும். நவகோள்களிலே சந்திரன் மற்றும் புதன் சுப கிரகங்களாகும். எண் கணிதத்திலே 2ஆம் எண் மற்றும் 5ஆம் எண் நட்புக்குரிய எண் இல்லை என்றாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை தேதி எண் 2ஆக வருவதும் அப்படிப்பட்ட சந்திர பகவானை குரு பார்வை செய்வதும் இன்றைய நாள் எண் கணிதத்தின் அடிப்படையிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் மனம் தெளிவாக சிந்தனைகள் சீராக ஒவ்வொரு முயற்சியிலும் தன்னம்பிக்கை மிளறக்கூடிய வகையாக இன்றைய நாள் அனுகூலத்தை பெற்ற அமைப்பாக இருக்கிறது. இவை நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியது. இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி அன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம், அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம், வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். இன்றைய தினப்பலன் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் மேஷ ராசியிலே பரணி நட்சத்திரத்தில் இரவு 12:55 வரையும் அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எனவே இன்றைய நாள் பகல் பொழுவது முழுவதும் பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். நடு இரவு 12:55 பிறகு அவர் கிருத்திகை நட்சத்திரம் அல்லது கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். நான் இருக்கின்ற சென்னையிலே இவற்றின் பஞ்சாங்க குறிப்பு. பரணி நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம்.
சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் மேஷராசியில் சஞ்சாரம் செய்து குருவோடைய பார்வையை பெறுகிறார். வேறு எந்த கிரகத்தோடைய தொடர்பு மனோகாரகன் சந்திர பகவானுக்கு இன்றைய நாள் இல்லை. எனவே கால புருஷ தத்துவத்தின் முதலாவது ராசியான மேஷ ராசியிலே சந்திரன் பலமாக சஞ்சாரம் செய்கின்ற இன்றைய நாள் அனைவருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மற்றும் வெற்றிகளையும் தரக்கூடிய தினமாக இன்று அமைந்திருக்கின்றது. இன்றைய திதியாகப்பட்டது சப்தமி காலை 9 மணி வரை, அதன் பிறகு அஷ்டமி பிறக்கின்றது. இன்றைய தினம் கோகுலாஷ்டமி, கண்ணபிரானை வணங்கக்கூடிய நாள். கோகுலாஷ்டமி அன்று கண்ணபிரானை வணங்குவதன் மூலம் வாழ்க்கையிலே நம்மளுடைய கெடுபலன்கள் அகன்று நம்மளுடைய வாழ்க்கையின் பிறப்பின் அர்த்தத்தை புரிந்து நம்மளுடைய நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வலிமை வல்லமையை நாமே நம்முள் இருக்கின்ற சக்தியை அறிந்து கொள்ள முடியும். எனவே கண்ண வழிபாடு செய்கின்ற இன்றைய நாள் அவற்றை செய்வதன் மூலம் உங்களுடைய ஆத்ம பலத்தையும் மற்றும் மனோதிட சக்தியையும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் பெறுவீர்கள். அஷ்டமி திதிக்குரிய திதி சூனிய ராசிகள் மிதுனம் மற்றும் கன்னி. அவ்விரு இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் சூரியனோடு சேர்க்கை பெற்று சனியோடைய பார்வையை பெறுவதனால் திதிசூனிய கிரகமாக அவர் இல்லாமல் இன்றைய நாள் நற்பலன்களை செய்யக்கூடிய வகையாக அமைந்திருக்கின்றது. இவை இன்றைய நாள் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய நாளிலே சுபவோரைகள் நடப்பெறக்கூடிய நல்ல நேரங்களாகப்பட்டது காலை 8 மணி முதல் 9 மணி வரையும், பிறகு பகல் 12 மணி முதல் 1 மணி வரையும், பிறகு மாலை 5 மணி முதல் 6 மணி வரையும், பிறகு இரவு 7 மணி முதல் 8 மணி வரையும் இருக்கின்றது. சுபவோரைகள் நடைபெறக்கூடிய இத்தகைய நேரங்களிலே உங்களுடைய புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் மற்றும் இறை வழிபாட்டுக்குரிய நேரமாக அமைத்து கொள்வதும் ராகுகாலம் மற்றும் யமகண்டத்திலே இவற்றையெல்லாம் தவிர்ப்பது சால சிறந்தது. இனி இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய கிழமை செவ்வாய், நட்சத்திரமோ பரணி. பரணி நட்சத்திரத்தின் அதிதேவதை துர்க்கை. எனவே துர்க்கை அம்மனுக்குரிய மந்திரமாகப்பட்ட ஓம் க்ரீம் ரீம் அரீம் துர்க்காதேவியே நமக என்கின்ற மந்திரத்தை 9 முறை அல்லது 18 முறை, முடிந்தால் 108 முறை கூறுவதன் மூலம் துர்க்கை அம்மனின் பரிபூர்ண சக்தியும் அருளையும் பெறுவீர்கள். செவ்வாய் தோஷம், நாகதோஷம் போன்றவைகள் பெற்றவர்களுக்கும் இவை சிறந்த ஒரு இறை வழிபாட்டுக்குரிய மந்திரமாகும். மேலும் இன்றைய நாள் கோகுலாஷ்டமி என்பதினால் நீங்கள் கண்ணனை வணங்கக்கூடிய மந்திரமாகப்பட்ட ஓம் ஸ்ரீ க்ளீம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். இன்று தேய்பிறை அஷ்டமியாக இருப்பதினால் காலபைரவரை வணங்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. அவை நீங்கள் ராகு காலத்திலே செய்வது சிறப்பை தரும். காலபைரவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை கூறுவது, படிப்பது, கேட்பது இவையெல்லாம் மிக சிறந்த நற்பலன்களை கொடுக்கும். அவை யூடியூபிலே இருக்கின்றது. ஆகையால் அந்த காயத்ரி மந்திரத்தை கூறுங்கள், கேளுங்கள் அல்லது படியுங்கள். இவை இன்றைய நாள் நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையிலே நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம்.
மேலும் இன்றைய நாள் நீங்கள் சப்த மகரிஷியிலே வணங்க வேண்டிய மகரிஷி காஷீப மகரிஷி. ஓ ஸ்ரீ காஷீப மகரிஷியே போற்றி போற்றி என்கின்ற குரு மந்திரத்தை கூறுங்கள். மகரிஷியோடைய அருளை திருவருளாக நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள். செவ்வாய்க்கிழமை அனுமனை நினைப்பதும் மற்றும் அனுமன் மந்திரத்தை துதிப்பதும் மிக சிறந்த பலத்தை கொடுக்கும். மேலும் நீங்கள் ஒரு வெள்ளம், சிறிதளவு வெள்ளத்தை அவற்றை நீங்கள் குளித்துவிட்டு உங்களுடைய செயல்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னால், குறிப்பாக வீட்டை விட்டு செல்வதற்கு முன்னால், அந்த வெள்ளத்தை நின்று விழுங்குவதற்கு முன்னால் ஓம் அம் அனுமன் நமக என்கின்ற மந்திரத்தை கூறி விழுங்கிவிடுங்கள். இன்றைய நாள் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் அனுமன் கவசமாக உங்களுக்கு இருந்து எல்லா செயல்களிலும் உங்களுக்குரிய வெற்றிகளை பெற்று தருவார். மனமே கோயில், நாம் ஆலயங்கள் சென்று தான் இறைவனை வழிபாட்டால் தான் நமக்கு சக்திகளும் அருள்களும் கிடைக்கும் என்று எந்த சித்தர்மார்களும் எந்த முன்னோர்களும் கூறவில்லை. மனமாகப்பட்டதிலே இத்தகைய மந்திரங்களை நிலைநிறுத்தி மனதார பிரார்த்தனை செய்து உச்சரிக்கின்ற பொழுது அத்தகைய பஞ்சபூதங்களின் சக்திகளை நாம் பெறுவோம். பிரபஞ்ச சக்தி என்பது நம்மளை சுற்றியே இருக்கின்றது. அவற்றை நாம் சரியாக உச்சரித்து அத்தகைய சக்திகளை நாம் உள்வாங்கிக் கொண்டாலே மிக சிறந்த நன்மைகளை பெறுவோம். மூச்சு காற்று உள்ளே செல்கின்ற பொழுது தேகசக்தி பலம் பெறும். மூச்சு காற்று வெளியே செல்லுகின்ற பொழுது அசுர சக்தி, எதிர்மறை சக்திகள் நம்மளை விட்டு செல்லும். இது எனது குருமார்கள் எனக்கு போதித்தது, அவைதான் நான் உங்களுக்கு கூறுகின்றேன். இவையே இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகளாகும். இனி நாம் இன்றைய தினத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு தினப்பலன்கள் இருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமாகப்பட்ட மிதுனம் மற்றும் ஆறாம் இடமாகப்பட்ட கன்னி, இவை இரண்டும் திதிசூன்ய ராசிகளாக வருவது கெட்டவன் கெட்டிலில் கிட்டிலும் நன்மைகளுக்குரிய நாள் இன்றைய நாள். மேலும் கிழமை செவ்வாய் உங்களுடைய ராசிக்குரியது. ராசியாதிபதி பனிரெண்டிலே இருந்தாலும் யோகாதிபதியான சந்திரன் ராசியிலே சஞ்சாரம் செய்வதும் ஐந்தாம் பார்வையாக குருவோடைய பார்வையை பெறுவதும் ராசியும் மற்றும் சந்திரனும் பார்வை பெறுகின்ற அமைப்பு ஒரு மிக சிறந்த அமைப்பாகும். நீங்கள் பரணியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய தினம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். ஆகையால் பரணியிலே பிறந்தவர்கள் துர்க்கை அம்மனை மனதார வணங்குங்கள். நட்சத்திரத்தின் அதிபதியான சுக்கிர பகவானையும் மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். இன்றைய நாள் மட்டுமல்ல, இனி வரும் நாட்களிலும் சுக்கிர யோகத்தை நான் பெற வேண்டும் என்பதை மனதார மனநிலைநிறுத்தி சகல விதத்திலும் உங்களுடைய யோக பலன்கள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை திதிசூனி ராசிகள் இவ்வாறு நன்மைகள் கொடுக்கக்கூடிய வகையாக இருக்கின்ற பொழுது, மூன்றிலே சுக்கிரன் ராகு, நான்கிலே சூரியன் புதன், ஒன்பதிலே குரு, பத்திலே சனி, இவர்களெல்லாம் பலமாக இருக்கின்ற தினம் இன்றைய தினம். சந்திரன் ராசியிலே மனோக்காரகன் பலம் பெற்றிருக்கிறார். மனம் மிக மிக மகிழ்ச்சியாக தெளிவாக சுறுசுறுப்பாக இருக்கும். எந்த ஒரு செயலையும் மனம் மிக மிக சிறப்பாக இருந்தால் திட்டமிடுதல் இயற்கையாக பலமாக இருக்கும். இன்றைய நாள் எவர் எத்தகைய குறுக்கீடுகள் உங்களிடம் செய்து காட்ட வந்தாலும் அவற்றையெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய துணிச்சல் அதிகமாக இருக்கும். பொதுவாக மேஷராசியிலே பிறந்தவர்களே தைரியத்துக்கு பெயர் பெற்றவர்கள், பயம் அறியாதவர்கள். இன்றைய நாள் பலமாக கிரக நிலைகள் இருக்கின்றன. ராசியாதிபதி பனிரெண்டிலே இருக்கிறார், இப்பொழுதுதான் இருக்கப் போகிறார். ஆகையால் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அன்று செவ்வாய் பெயர்ச்சியாகி ராசிக்கு வந்து விடுவார். எனவே கந்த சஷ்டி கவசத்தை ஒரு முறை கேட்டு விடுங்கள். தினந்தோறும் மேஷராசியிலே பிறந்த நீங்கள் கேட்பது யோகம் என்றால் தற்பொழுது கேட்பது உங்கள் கடமை. மற்றபடி பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் தொழில் வியாபாரம் 10ஆம் இடம் பலம் பெற்றிருக்கிறது. பாக்கியாதிபதியோ ராசியை பார்க்கிறார். இவையால் இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் மிக சீராக இருக்கும்.
சந்திரன் சிறப்பை பெற்றிருப்பதனால் மனம் சுறுசுறுப்பாக உங்களுடைய முயற்சிகள் மிக மிக அற்புதமாக இருக்கக்கூடிய இன்றைய தினம் யோகத்தையும் நன்மைகளையும் பெறுவீர்கள். அஷ்டமி என்ற கேள்வி எழுந்தால் கோகுலாஷ்டமி, கண்ணனை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். எல்லா நாளும் வணங்கக்கூடியது எல்லா இறைவரையும், ஆனால் நாள் பார்த்து செயல் செய் என்பதிலே அவருக்குரிய நாள் இன்றைய நாள், எனவே அவற்றையும் தவறவிடக்கூடாது. எனவே தொழில் வியாபாரத்தில் இத்தகைய சிறப்பு இருக்கிறது என்றால் உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு எழுச்சி இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும், எல்லாவற்றையும் நன்மைகள் இருக்கும். அரசு விடுமுறை என்று கேலண்டரிலே பார்த்தேன். இப்பொழுது எல்லோருக்கும் எத்தகைய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நாம் விடுபட வேண்டும் என்று மனதார இன்றைய நாள் பிரார்த்தனையாக அவற்றையும் வையுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை சிறப்பையும் மேன்மையும் உங்கள் ராசி பெறுவது மட்டுமல்லாமல் இனிவரும் நாட்களிலும் உத்தியோகத்தில் எனக்கு மேன்மைகளின் எழுச்சியும் கொடுக்க வேண்டும் என்று இன்றைய நாள் பிரார்த்தனைக்குரிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் சுறுசுறுப்பாகவும் செயல் வேகமாகவும் இருப்பதினால் உத்தியோகத்தை செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாள், எனவே வெற்றிகள் உறுதி. இன்றைய தினம் குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் நட்பே பகம் இல்லை, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக இன்று வரன்களை தேடிக்கொள்ளலாம். உங்களுக்கு குருபலம் இருக்கிறது, விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாகவே இன்றைய நாள் இருக்கும். மற்றபடி உங்களுடைய எண்ணங்கள் மேன்மை பெற, உங்களுடைய செயல்கள் வெற்றி பெற இன்று நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், உங்கள் கிழமை, உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓம் ஐ க்ளீ சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள், ராசி பலம் பெறும். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் ஜோதி தரிசனமும் சூரியனை வணங்குவதும் செய்து வாருங்கள், ராசி மேலும் பலம் பெறும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை நீங்கள் அஸ்வினியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுடைய புதிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். பண சம்பந்தப்பட்ட முதலீடுகள் இன்றைய நாள் செய்வது வெற்றிகளை தரும். ஆகையால் யோகங்கள் இருக்கிறது, கடன் அடைக்கக்கூடிய நாள் மிக சிறந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கடன்கள் கொண்டவர்கள் இன்று ஒரு சிறு தொகையை தனியாக எடுத்து கடனை நான் அடைக்க வேண்டும் என்பதற்கு போட்டு வையுங்கள், அவை பன்மடங்கு பெருகும். மனதார நான் கடந்த கடனை அடைக்க வேண்டும் என்று நினையுங்கள், இன்றைய நாள் அவை மேலும் உங்களுக்கு வரும் நாட்களிலே வெற்றிகளை கொடுக்கும். மற்றபடி நீங்கள் பரணியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய நாள், ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை நன்றாகவே சூழ்நிலைகள் இருக்கும். நீங்கள் கிருத்திகளே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் புதிய சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் ஈடுபடலாம். புதிதாக பொருட்கள் வாங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது, அவை வெற்றிகளை தரும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. மற்றபடி உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது மூன்றாம் இடத்துக்குரிய முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் 12 அமர்ந்தாலும் குருவோடைய பார்வையை பெறுவதும் ராசியாதிபதியான சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் இன்றைய நாள் மகிழ்ச்சி, சந்தோஷம் மற்றும் வெற்றிகள் நிறைந்த நாளாக இருக்கும். நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்து வந்து கொண்டிருக்கின்ற ஒரு செயல் இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வகையாக அவை நிறைவேறும். 3 அமர்ந்திருக்கின்ற சூரியன் புதன் வெற்றிகளை தருவார்கள் என்றால் இன்றைய நாள் ராசிக்கு 2 இடமாகப்பட்ட மிதுனம், 5 இடமாகப்பட்ட கன்னி, அவை இரண்டும் திரிசூனி ராசிகளாக வருவதும் அவ்விரு இடத்திற்கு அதிபதியான புதன் 3 அமர்ந்திருப்பது யோகம் என்றால் ராசியாதிபதி ராகுவோடு சேர்க்கை பெற்று 2 இருக்கிறார். ஆகையால் திரிசூனி ராசியிலே ராகு இருப்பது கெட்டவன் கெட்டிலில் கிட்டிடும் நன்மையே. இன்றைய நாள் தட்டினால் திறக்கப்படும் என்பதற்கு உதாரணமாக கேட்டால் இன்று உங்களுக்கு வெற்றிகள் இருக்கிறது. மனதிலே இருக்க வேண்டிய ஒரு நிலை எண்ணத்தை தைரியமாக வெளிப்படுத்துங்கள். கேட்க வேண்டியது கேட்கின்ற பொழுது கிடைத்துவிடும். நாள் பார்த்து செயல் செய் என்பது இன்று பொருந்தும். மற்றபடி 8 அமர்ந்திருக்கின்ற குரு இன்றைய நாளை பொறுத்தவரை பாதிப்புகள் இல்லாத வகையாகவே இருக்கிறார். 8 என்கின்ற அசுபஸ்தானத்திலே அவர் அதிபதியாக இருந்தால் வக்ர பெற்று இருப்பது பாதிப்புகள் இல்லை.
மற்றபடி 11 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயின் வெற்றிக்குரிய பாதையிலே உங்களை அழைத்து செல்லக்கூடிய அமைப்பு. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிக சிறப்பாக இருக்கும். சுப்ரபாரத்தை ஒரு முறை கேட்டு விடுவது எப்பொழுதும் ரிஷபராசிக்கு சிறப்பை தரும் என்றால் விஷ்ணு பகவானுக்குரிய வெளிப்பா அவதாரத்தில் ஒன்றே கண்ண அவதாரம், இன்றைய நாள் கோகுலாஷ்டமி. ஆகையால் கண்ணன் பாடல்களை கேளுங்கள். கண்ணன் பாடல்களை கேட்கின்ற பொழுது அவருடைய அருள், அவருடைய சாமர்த்தியத்தனம், அவருடைய அத்தகைய புத்தி சாணக்கியத்தனம் எல்லாம் உங்களிடமும் வெளிப்படும். பொதுவாக ரிஷப ராசியிலே பிறந்தவர்கள் ஒரு வெகுளியான மனநிலையை கொண்டவர்கள். பொதுவாக எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற வெளிப்படையாக பேசக்கூடிய நீங்கள், மற்றவர்கள் அழிந்து நான் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை இல்லாதவர்கள் நீங்கள். இருப்பினும் சாணக்கியத்தனம் இந்த கலியுகத்துக்கு தேவைப்படுகிறது. கலியுகத்தை வெளிப்படுத்தியவரே கண்ணபிரான் தான். ஆகையால் கோகுலாஷ்டமியில் வணங்கி வாருங்கள். உங்களுடைய எண்ணங்கள் வெற்றிகள் பெறக்கூடிய அந்த ஒரு உயர்மான வெற்றி பாதையிலே உங்களை அழைத்து செல்வார் கண்ணன். இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு சாதகமான நாள். முயற்சிகள் வெற்றிகளை பெறும். எண்ணங்கள் உங்களுக்கு சிறப்பை தரும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மற்றவருடைய குறுக்கீடுகள் இருக்கார். இவையெல்லாம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. எனவே இன்றைய நாள் யோகத்துக்குரிய நாளாகவே அமைந்திருக்கின்றது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் நட்பே பகமில்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக இன்று வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். மேலும் உங்களுடைய செயல்கள் வெற்றிகள் பெற, முயற்சிகள் சிறப்பை பெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், ரிஷபராசிக்குரிய மந்திரமே ஓ அரி க்ளீ ஸ்ரீ. உங்கள் ராசிக்குரிய மந்திரம் கூறுங்கள், வெற்றிகள் பெறுவீர்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுங்கள், யோகத்தை பெறுவீர்கள். துர்க்கை அம்மனையும் வணங்குங்கள், இன்றைய நாள் அவையும் உங்களுக்கு யோகத்தை தரும். மேலும் நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கான செயல்கள் வெற்றிகளை பெறும். புதிய பொருட்கள், புதிய வேலை வாய்ப்புகள் தேடுபவர்களுக்கு எல்லாம் சாதகமான நாளாக இருக்கின்றது. வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று வாங்குவதற்குரிய ஒரு சிறந்த நாள். நீங்கள் ரோகிணியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலைகள் நிலவும். எந்த ஒரு விஷயமும் இன்று உங்களுக்கு வெற்றிகள் தரும். ஆகையால் இன்றைய நாள் நீங்களுக்கு யோகமே. நீங்கள் மிருக ஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் எந்த ஒரு செயலும் இன்றைய நாள் சற்று அலைச்சலுக்கு பிறகே வெற்றிகள் பெறுவீர்கள். ஆகையால் எளிதில் வெற்றிகள் கிடைக்காது, சோர்வடையாதீர்கள். முயற்சிகள் திருவினையாக்கும். ஆகையால் வெற்றிகள் இருக்கின்றது. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசி இன்று திதிசூனிய ராசியாக வந்தாலும் ராசியிலே ராகு அமர்ந்திருப்பதனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மையும், ராசிக்கு 11 இடத்திலே தனாதிபதியான சந்திர பகவான் மிக சிறப்பாக அமர்ந்து குருவோடைய பார்வையை பெறுவது மட்டுமல்லாமல் யோகாதிபதியான சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்கின்றார். 10 செவ்வாய், 7 குரு மிக பலமாக இருக்கிறார்கள். அட்டமத்தில் சனி இருந்தாலும் இன்று அஷ்டமி, கோகுலா அஷ்டமி. ஆகையால் கண்ணனை வழிபடுவதன் மூலம் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நிச்சயம் ஏற்படாது. விஷ்ணு பகவானின் அவதாரமே கண்ண அவதாரம். நீங்கள் பிறந்ததோ புதன் நட்சத்திர மிதன் ராசியிலே. உங்கள் ராசிக்கு அதிபதியான புதனுக்கு யோகாதிபதி விஷ்ணு. எனவே இன்றைய நாள் கோகுலாஷ்டமி என்பதனால் கண்ணனுடைய பாடல்களை கேளுங்கள், கண்ண வழிபாடு செய்யுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை ராசியாதிபதி 2 சூரியனோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். புதன் சூரியன் சேர்க்கை என்கின்ற புதன் ஆதித்ய யோகமும் நற்பலன்களை கொடுக்கும். 2 இடம் பாகிஸ்தானம். சூரியன் சனி ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். எப்பொழுதும் எல்லோருக்கும் நன்றாக இருக்க வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட உங்களுக்கு நீங்கள் கூறுகின்ற ஒரு வார்த்தை கூட மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்கின்ற நிலை இப்பொழுது இருக்கிறது. இந்த ஆடி மாதம் முழுவதும் அப்படித்தான்.
ஆகையால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உபதேசம், அறிவுரைகள், உங்களுடைய கருத்துக்கள் போன்றவை வெளிப்படையாக தெரிவிக்காமல் தவிர்ப்பதே நல்லது. இன்றைய கிழமை செவ்வாய், உங்களுக்கு பகை கொண்டவருடைய செவ்வாயுடைய கிழமை. எனவே இன்றைய நாள் மௌனம் உங்களுக்கு ஒரு சிறந்த ஆயுதம் என்பதை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்காக வேண்டுங்கள், உங்களுக்காக செயல்படுங்கள், உங்களுக்காக முயற்சி எடுங்கள். மற்றவர்களுக்கு எதற்கும் பகிர்ந்து பேசாதீர்கள் இன்றைய நாள். மற்றபடி தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய நேர். ஏனென்றால் தனத்துக்குரிய அதிபதியான சந்திரன் லாபத்தில் இருக்கிறார், தன லாபம் இருக்கக்கூடியார். அவ்வாறு இன்றைய வெற்றிகள் இருக்கிறது. மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு சுறுசுறுப்பு, செயல்களிலே வேகம், அவற்றிலே திட்டமிடுதலே வெற்றி, இவையெல்லாம் இன்றைய நாள் மகிழ்ச்சி கொடுப்பது மட்டுமல்லாமல் மற்றவர்களிடம் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். குறிப்பாக உயரதிகாரிகளிடம், சக ஊழியர்களிடம் இன்று பாராட்டுகளை எதிர்பார்க்காதீர்கள். நான் கூறியவாறே அவரிடம் எந்த விஷயத்திலும் தலையிடாமல் இருந்தாலே நன்மைகளே. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை குருபலம் அற்புதமாக இருக்கிறது. அஷ்டமி இருந்தாலும் இன்று தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்ததா. மற்றபடி உங்களுடைய துறைகளிலே இன்று ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவடமான துலாம் ராசிக்குரிய மந்திரம். சந்திரன் துலாம் ராசியை பார்க்கிறார். ஆகையால் ஓம் அரி க்ளீ ஸ்ரீ என்ற மந்திரத்தை நினைத்து கூறுங்கள். துலாம் ராசி மனதார நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிறந்தது காற்று ராசியிலே, ஆகையால் மனதிற்குள் கூறிக்கொள்ளாமல் காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். மேலும் இன்றைய நாள் நீங்கள் மிருகசீசன் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் செயல்கள் சற்று அலைச்சலை கொடுக்கும், இருந்தாலும் இறுதியிலே வெற்றியை கொடுக்கும். முன்னதாக நீங்கள் அதற்குரிய கடின உழைப்பை கொடுத்தால்தான் நன்மைகள் இருக்கிறது. உழைப்பை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் திருவாதிரையில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் சாதகமாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். அவற்றிலே வெற்றிகள் உறுதியாக உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் முக்கிய செயல்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னால் கணபதியை ஒரு முறை நினைத்து, கேது பகவானை ஒரு முறை மனதார நினைத்து செயல்படுத்தி முனைப்பை காட்டுங்கள். வெற்றிகள் கிடைக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமாள் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு மூன்றாம் இடமாகப்பட்ட கன்னி, பனிரெண்டாம் இடமாகப்பட்ட மிதுனம், இவை இரண்டும் திதிசூனிய ராசிகளாக வருகின்ற இன்றைய தினம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மைகளுக்குரிய நாள். மேலும் ராசியாதிபதியான சந்திர பகவான் பத்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்வது சிறப்பு என்றால் குருவோடைய பார்வையும் பெறுகிறார். ராசியாதிபதி சந்திரன் இருக்கின்ற வீடோ செவ்வாயோடைய வீடாகப்பட்ட மேஷம், பார்வையோ குருவோடையது. வேறு எந்த கிரகத்தோடைய தொடர்பும் சந்திரனுக்கு இல்லாத சிறப்பு இன்றைய தினம். எனவே பத்தாம் இடம் மிகவும் பலம் பெறுகிறது. ராசியிலே அமர்ந்திருக்கின்ற சூரியன் புதன் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்றால் ஆறிலே கேது இருப்பது மிகவும் சிறப்பு. கண்ட சனி நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கத்தான் போகிறது. ஆகையால் அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வருவது உங்கள் கடமை. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் பத்தாம் இடம் மிகவும் பலம் பெறுகின்ற இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணபுழக்கம் போன்றவைகள் மிக திருப்திகரமாக இருக்கும். சந்திரன் மனோக்காரகன், அவரை ராசியாதிபதியாக பெற்ற பாக்கியசாலி நீங்கள். எனவே மனம் தெளிவாகவும் சிந்தனைகள் சீராகவும் இருக்கின்ற இன்றைய நாள் மிக சுறுசுறுப்பான முயற்சிகள் இருக்கும். இவற்றிலே வெற்றிகள் உறுதி.
மற்றபடி தொழில் வியாபாரம் இவ்வாறு சிறப்பு என்றால் உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகத்துக்குரிய முயற்சியிலே மற்றவர்களுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள். மூன்றாம் இடம் திதிசூனி ராசியாக வருவதனால் அந்த இடம் பலம் பெறுகின்றது. எனவே முயற்சியிலே தைரியமும் வெற்றியும் இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். மேலும் இன்று அஷ்டமி, கோகுலா அஷ்டமி, கண்ணனை வணங்கக்கூடிய நாள். தவறாமல் அவரை வணங்குங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை துர்க்கையும் வணங்குவது. செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு யோகத்துக்குரிய கிழமை. இவ்வாறு இன்றைய நாள் சிறப்பை பெறுவதனால் குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவிகளே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமையில்லை, தவ்வாறு சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் அஷ்டமி தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். உங்களுடைய துறைகளிலே இந்த ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வரை இன்று நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் ராசியாதிபதி சந்திரன் அமர்ந்திருக்கின்ற மேஷ ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் சவுண்ட். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் நீர் ராசியிலே பிறந்தவர்கள், பறவைகளுக்கு நீர் வைப்பது, செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது போன்றவை ராசி பலம் பெறும். நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் எந்த ஒரு முக்கிய செயல்கள் துவங்குவதற்கு முன்னால் கணபதியை மனதார நினைத்துவிட்டு செயல்களை ஆரம்பியுங்கள், வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் காரியங்கள் உங்களுக்கு சேமமான வெற்றிகள் கிடைக்கும். நல்ல புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள், அவற்றின் நன்மைகளும் அடைவீர்கள். நீங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் வாகனங்களை ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம், அலைபேசியிலே பேசிக்கொண்டு வாகனங்கள் ஓட்டாதீர்கள். அபாயகரமான விஷயங்களில் ஈடுபடுகின்ற பொழுது பொறுமையும் கவனமும் தேவை. மற்றபடி உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு இரண்டாம் இடமாகப்பட்ட கன்னி, பதினோராம் இடமாகப்பட்ட மிதுனம் இவை இரண்டும் திதிசூனிய ராசிகளாக வருவதும் அவ் இரு இடத்திற்கு அதிபதியான புதனாகப்பட்டவர் பனிரெண்டிலே இருப்பதும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மைகள். இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் திதிசூனி ராசியாக வருவது செவ்வாய் பார்ப்பது வார்த்தைகளில் மட்டும் சற்று பொறுமையும் கோபமில்லாத சொற்கள் பார்த்து கொள்வது நல்லது. பொதுவாக சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் தைரியம், துணிச்சல், எந்த ஒரு செயலையும் தைரியத்துக்குரிய முயற்சியை எடுக்கக்கூடியவர்கள். அதே சமயம் பிடிவாத குணமும் கொண்டவர்கள். நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் கேட்கவில்லை என்றால் கோபம் வந்துவிடும். இன்று சற்று கோபம் அதிகமாக வரும். கிழமையோ செவ்வாய், யோகத்துக்குரிய கிழமை என்றாலும் செவ்வாய் கோபத்தை கொடுக்கக்கூடியவர். தற்பொழுது எட்டிலே இருந்து ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார். மூன்றாம் இடத்தை எட்டாம் பார்வையாக பார்க்கிறார். முயற்சி இருக்கும், தைரியம் இருக்கும், துணிச்சல் இருக்கும், கோபமும் வந்துவிடும். மற்றவர்கள் ஒத்துழைக்கவில்லை என்றால் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். மற்றபடி ராசியாதிபதி பனிரெண்டிலே இருக்கிறார், யோகாதிபதி செவ்வாய் எட்டிலே இருக்கிறார் என்றாலும் குரு ஐந்திலே, பதினொன்றிலே ராகு சுக்கிரன், இன்றைய நாள் ஒன்பதாம் இடம் இந்த பாக்கியஸ்தானத்தை சந்திரன், இவர்கள் சிறப்பாக இருக்கிறார். சனி ஆறிலே மிக பலமாக இருக்கிறார். சூரியன் சனி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது அமைப்பு தந்தை மகன் உறவிலே சற்று மன விரிசல்கள் இருக்கும். இன்றைய நாள் கொஞ்சம் அதிகரிக்கும், விட்டு கொடுத்து செல்வது தவறல்ல. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் யோகங்கள் மிகுதியாகவும் நன்மைகள் அதிகமாகவும் இருக்கும். தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் மிக திருப்திகரமாக இருக்கும். இன்று கோகுலா அஷ்டமி, கண்ணனை வணங்கக்கூடிய நாள் என்றாலும் அஷ்டமி உங்களுக்கு சற்று ஆகாத திதி அது. ஆனாலும் பெரிய முயற்சிகள் எடுக்கின்ற போது கொஞ்சம் பொறுமையும் கவனமும் தேவை. மற்றபடி யோகம் இருக்கிறது இன்றைய நாள். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் உயரதிகாரிகளுடைய சற்று பொறுமையும் பழகுகின்ற பொழுது வார்த்தைகள் விட்டுவிடாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. மற்றபடி உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே வேகம் இவையெல்லாம் இன்றைய நாள் இயல்பாக அதிகரிக்கும். எனவே உங்களுடைய முயற்சிக்கு மற்றவருடைய பாராட்டுகள் கிடைக்கும். குடும்பத்தில் இன்றைய நாள் பொறுமையும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. கணவன் மனை உறவிலே அன்பு காட்ட வேண்டும். குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கிறது.
உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் அஷ்டமி தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை வார்த்தைகள் பொறுமை வேண்டும். அவ்வாறு இருந்தால் மகிழ்ச்சியே. உங்களுடைய துறைகளிலே இன்று ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், மேஷ ராசிக்குரிய மந்திரம், ஓம் ஐ கிளீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் ஜோதி தரிசனம், சூரியனை வணங்குங்கள், ராசி பலம் பெறும். நீங்கள் மகத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் புதிய முதலீடுகள், பண விஷயத்தில் பெரிய முதலீடுகள் செய்வது மிக சிறந்த நாள். தனவரவு அதிகரிக்கும். அவ்வாறு நீங்கள் முதலீடு செய்கின்ற விஷயங்களிலே நீங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் பரணி என்று இருக்கிறது. ஆகையால் உங்களுடைய நன்மைக்குரிய சுக்கரனுடைய நட்சத்திரமாகவே இன்று வருகிறது. காரியங்கள் சித்தியாகும். நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள் யோகத்தை பெறுகின்ற வகையாக இருக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு சிறந்த நாள். ஆகையால் வாகனம் வாங்குவது, பொருட்கள் வாங்குவது, நகைகள் வாங்குவது இன்று உகந்த நாள். கடன்களை அடைப்பதும் இன்றைய நாள் மிக சிறந்த நாள். பெரிய கடன் இருப்பவர்கள் சிறு தொகையை அவற்றை ஒதுக்கி வைத்து தனியாக கொடுக்க வேண்டும் என்ற நினைங்கள். வட்டிக்காக அல்ல, அசலை அடைக்க வேண்டும் என்று சிறு தொகையாவது எடுத்து வையுங்கள். மிக விரைவில் உங்கள் கடன்கள் அடையும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். மேலும் உங்களுடைய ராசி இன்று திதிசூனிய ராசியாகவும் பத்தாம் இடமாகப்பட்ட மிதுனமும் திதிசூனிய ராசியாக வருகிறது. இவ்விரு இடத்திற்கு அதிபதி உங்கள் ராசியாதிபதி புதனே. ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன் மனோகாரகன் எட்டில் அமர்வது சந்திராஷ்டமம். எட்டில் அமர்கின்ற பொழுது மனதிலே கொஞ்சம் குழப்பம், தடுமாற்றம், மன அழுத்தம், எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதிலே முடிவெடுப்பதிலே தடுமாற்றங்கள் ஏற்படும். இவைத்தான் சந்திராசிரம நாட்கள். ஆனால் இன்று சந்திரன் யோகாதிபதியான சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் குருவோடைய பார்வையை பெறுவதும் பாதிப்புகள் பெரியளவிலே இல்லை என்றாலும் கிழமை செவ்வாய் உங்கள் ராசியாதிபதி புதனுக்கு பகை கொண்டவர். செவ்வாயோ ராசிக்கு ஏழாம் இடத்திலே அமர்ந்து ராசியை பார்க்கிறார். இரண்டாம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார். குடும்பத்தில் சில பிரச்சனைகள், அவற்றினால் மனதிலே அழுத்தம், குழப்பம், கொஞ்சம் சஞ்சலம் இவை ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு அத்தகைய பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு இன்று காலையிலே கண்ணனை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். சுப்பிரபாதத்தை ஒரு முறை கேட்டுவிடுங்கள். ஏனென்றால் இன்று கோகுலா அஷ்டமி. விஷ்ணு பகவானின் ஒரு அவதாரமே கண்ண அவதாரம். உங்கள் ராசியாதிபதி புதனுக்கு அதிதேவதை மகாவிஷ்ணு. இன்றைய நாள் அவற்றை செய்வதன் மூலம் சந்திராஷ்டமம் உங்களுக்கு பாதிப்புகள் கொடுக்காது. சந்திராஷ்டமம் மட்டுமல்ல, இந்த அஷ்டமி என்று வந்தாலும் கோகுலாஷ்டமியாக இருப்பது உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய வகையாகவும் இருக்கிறது. மன அழுத்தம் சற்று இருந்தாலும் பிரார்த்தனைக்கு ஈடு இணை வேறு எதுவும் இல்லை. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. நாளைய தினம் பார்த்து கொள்ளலாம். நாளைய தினம் உங்களுக்கு இருக்காது. பகன் மதியத்துக்கு பிறகு சந்திராஷ்டமம் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகிவிடும். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை பண விஷயத்தில் கவனமும் பெரிய தொகை ஈடுபடுத்தாமல் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் கொடுக்கல் வாங்கலிலும் கவனத்தோடு இருங்கள். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்க வேண்டும். இன்றைய நாள் எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் மௌனம் ஒரு சிறந்த ஆயுதமாக இங்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியாதிபதி புதன் 11 பலமாக சூரியனோடு சேர்க்கை பெற்று இருக்கிறார். யோகாதிபதிகள் சனி சுக்கிரன் பலமாகவே இருக்கிறார். செவ்வாய் ராசியை பார்க்கிறார். மற்ற எந்த கிரகமும் ராசியை பார்க்கவில்லை. ஆகையால் செவ்வாய் என்கின்ற கிரகம் தைரியம், துணிச்சல் இவற்றை கொடுப்பார் என்றாலும் கோபத்தையும் கொடுக்கக்கூடியவர் அவர். எனவே உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள். இவை மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள்.
குடும்பத்தில் சற்று பொறுமையோடு அன்போடு பழகுங்கள். கணவன் மனை உறவிலே விட்டு கொடுத்து செல்லுங்கள். குழந்தை மீது அன்பு காட்டுங்கள். வீட்டில் இருக்கின்ற பெரியோர்கள் மூத்தவர்கள் ஏதாவது பேசினாலும் பொறுமையோடு விட்டு விடுங்கள். இன்றைய நாள் அவ்வாறு கொஞ்சம் அன்போடு இருங்கள். மற்றபடி உங்களோடு திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை பொறுமையோடு இருப்பது இன்றைய நாள் அன்பை வெளிப்படுத்துவதும் அன்பை சந்தோஷத்தையும் தரும். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய துறைகளிலே ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் எவ்விதத்திலும் சஞ்சலங்கள் இல்லாமல் இருப்பதற்கும் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், இன்று சுக்கரனுடைய நட்சத்திரம் இருப்பதினால் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான ரிஷபத்துக்குரிய மந்திரம், ஓம் அரீ க்ளீ ஸ்ரீ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, உரம் போடுவது போன்றவற்றை செய்யுங்கள். ராசி பலம் பெறும். இன்றைய தினம் நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் காரியங்கள் தடைகள் சிறிது இருந்தாலும் நன்மைகள் வெற்றிகள் நிச்சயம் இருக்கின்றன. நீங்கள் அஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் சில தடைகள் ஏற்படும். இருந்தாலும் முயற்சி எடுத்தீர்கள் என்றால் இன்று நன்மைகள் இருக்கின்றன. நீங்கள் சித்திரையிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். செயல்கள் மிக விரைவாக முடியாது. ஒன்றுக்கு இரண்டு முறை மூன்று முறை முயற்சித்தாலே வெற்றிகள் கிடைக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் மற்றும் சந்தோஷம் நிறைந்த நாள் இன்றைய நாள். கர்மாதிபதியான சந்திர பகவான் ஏழாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து குருவோடைய பார்வையை பெற்றாலும் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்கின்ற யோகத்துக்குரிய நாள் இன்றைய நாள். ராசிக்கு ஆறிலே செவ்வாய், ஒன்பதிலே ராசியாதிபதி சுக்கரன் ராகுவோடு சேர்க்கை, பத்திலே சூரியன் புதன். இன்றைய நாள் ஒன்பதாம் இடம் மிதுனமும் பனிரெண்டாம் இடம் கண்டியும் திதிசூனி ராசியாக வந்தாலும் ஒன்பதிலே ராகு இருப்பதனால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் நன்மையே. நான்கிலே சனி இருக்கிறார், இருக்கத்தான் போகிறார். ஆகையால் இன்றும் அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் வணங்கி விடுங்கள். உங்கள் கடமை கோகுலா அஷ்டமி கண்ணபிரானை வணங்குவதும் எப்பொழுதும் நன்மைகளை கொடுக்கும். இன்றைய நாளும் செய்யுங்கள். சுப்ரபாதத்தை கேட்டு வந்தீர்கள் என்றாலே யோகம் என்றால் விஷ்ணுவோடைய அவதாரம் கண்ண அவதாரம். ஆகையால் இன்று கண்ணனை வணங்குங்கள். கண்ணனுடைய பாடல்களை கேளுங்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் யோகங்களும் நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஆறிலே யோகத்துக்குரிய அமைப்பில் இருக்கிறார். ஆகையால் இன்று தனலாபம் தனயோகம் பணபுழக்கம் மிக திருப்திகரமாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் எடுங்கள். தாராளமாக இன்று வெற்றிகள் உறுதியாகவே இருக்கிறது. மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் எழுச்சியும் மேன்மையும் இருக்கும். விடுமுறையாக இருந்தால் இறைவழிப்பாட்டுக்குரிய நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்புகளை பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது, வேலை நாட்களாக இருந்தாலும். எனவே எழுச்சியும் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம் மற்றும் குடும்பத்திலே உற்றார் உறவினர்கள் நண்பரிடமும் இன்றைய நாள் அன்பே பாசமே நட்பும் பகையும் இல்லாத ஒரு நாள். ஆகையால் இன்றைய நாள் எழுச்சியே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்று அஷ்டமி, தவித்து கொள்வது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை அன்பும் பாசமும் நிறைந்த நாளாகவே இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுடைய துறைகளிலே இன்று ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற சந்திரன் அமர்ந்து சுக்கரோட நட்சத்திரத்தில் இருக்கின்ற மேஷராசிக்குரிய மந்திரம், ஓம் ஐம் க்ளீம் சவுண்ட். இந்த மந்திரத்தை கூறுங்கள். காற்று ராசியிலே பிறந்த நீங்கள் மனதிற்குள் கூறிக்கொள்ளாமல் காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். ராசி வளர்ந்தது. மேலும் இன்றைய நாள் நீங்கள் சித்திரையில் பிறந்தவராக இருந்தால் செயல்கள் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். இருந்தாலும் நன்மைகள் இருக்கிறது. அலைச்சலுக்காக கவலைப்படாதீர்கள், வெற்றிகள் இருக்கிறது. நீங்கள் சுவாதியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் சகல காரியங்களும் உங்களுக்கு சாதகமாகவே நன்மைக்குரிய வகையிலே இருக்கும். புதிய முயற்சிகள் தாராளமாக எடுங்கள். காரிய சித்தி என்று உண்டாகும். மேலும் நீங்கள் விசாகத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் எந்த ஒரு முக்கிய செயல்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னால் கணபதியை ஒரு முறை மனதார நினைத்துவிட்டு செயல்களை ஆரம்பியுங்கள். அந்த காரியம் வெற்றிகளை பெறும். இதை உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு எட்டாம் இடமாகப்பட்ட மிதுனம் பதினோராம் இடமாகப்பட்ட கன்னி இவை இரண்டும் திதிசூனிய ராசியாக வருவதும் எட்டிலே ராகுவும் பதினோராம் இடத்தை செவ்வாயும் பார்வை செய்வது கெட்டவன் கெட்டிதில் கீட்டிடும் நன்மையே இன்றைய நாள். பாக்கியாதிபதியான சந்திர பகவான் ஆறிலே அமர்ந்திருக்கிறார். ராசியாதிபதியான செவ்வாயுடைய மற்றொரு வீட்டிலே ஆறிலே அமர்வது யோகம். மேலும் அவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் குருவுடைய பார்வையும் பெறுவதும் மனோகாரகன் சந்திரன் இரண்டு சுபகிரகங்களுடைய தொடர்பை பெறுகிறார். மனோகாரகன் சந்திரன் என்றால் உங்களுக்கு அவர் யோகாதிபதி. எனவே சந்திரனும் சூரியனும் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் இருக்கின்ற அமைப்பும் இரண்டிலே குரு மூன்றிலே சனி என்று யோகமாக இருக்கின்ற நிலையும் மிக சிறப்பான அமைப்பாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்று அஷ்டமி, ஆனால் கோகுலா அஷ்டமி, கண்ணனை வணங்கக்கூடிய நாள். மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரை பாக்கியாதிபதி பலம் பெற்று இருப்பதனால் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு தனலாபம் தனயோகம் பணபுழக்கம் போன்றவைகள் மிக திருப்திகரமாக இருக்கும். தனக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற குருவாகப்பட்டவர் தனஸ்தானத்திலே ஆட்சி விட்டு இருப்பதும் பாக்கியாதிபதி சந்திரனை பார்ப்பதும் இன்றைய நாள் மிக சிறப்பான பணப்புழக்கம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று விடுமுறை நாளாக இருந்தால் நெகிழ்ச்சியும் இறைவழிபாட்டுக்குரிய நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். இன்று வேலை நாட்களாக இருந்தால் உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றிகளை பெறும், சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும், உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நன்மைகளை பெறும். இந்தியாவை பொறுத்தவரை கோகுலா அஷ்டமி விடுமுறை நாள். மற்ற நாடுகளில் இருக்கின்ற அன்பர்களுக்கும் வெற்றிகளுக்குரிய நாள். இன்றைய நாள் குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவியர்களே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை எழுச்சியும் அன்பும் பாசமும் இருக்கிறது, பகைமை இல்லை. உங்களுடைய துறைகளிலே இன்று ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற இன்று நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் கிழமை செவ்வாய். உங்களுக்கு யோகத்துக்குரிய கிழமை உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓம் ஐ க்ளீ சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த அன்பர்கள் பறவைகளுக்கு நீர் வைப்பது, மீன் தொட்டி வளர்ப்பது, செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது ராசி பலந்தரும். திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்று அஷ்டமி தவிப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்த நாள். இன்றைய தினம் நீங்கள் விசாகத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுடைய செயல்கள் முக்கியமான செயல்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னால் கணபதியை ஒரு முறை மனதார நினைத்து செயல்களை ஆரம்பியுங்கள், வெற்றிகள் பெறுவீர்கள். நீங்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்று சகல காரியங்களும் சேமமான நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள், காரிய அனுகூலங்கள் இன்று இருக்கிறது. நீங்கள் கேட்டையிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் புதிய விஷயங்கள் செய்கின்ற பொழுது கவனமும், வாகனங்களில் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம், அலைபேசியிலே பேசிக்கொண்டு ஓட்ட வேண்டாம், அபாயகரமான விஷயங்களில் ஈடுபடுகின்ற பொழுது கவனமும் பொறுமையும் தேவை. இவை உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு ஏழாம் இடமாகப்பட்ட மிதுனம் பத்தாம் இடமாகப்பட்ட கன்னி இவை இருந்தும் திதிசூனி ராசிகளாக வருவதும் அவ்விரு இடத்துக்கு அதிபதியான புதனாகப்பட்டவர் எட்டிலே அமர்ந்திருப்பதும் கெட்டவன் கெட்டிலில் கிட்டிலும் நன்மைகளுக்குரிய நாள் இன்றைய நாள். உங்கள் ராசிக்கு சூரியன் புதன் சேர்க்கை பெற்றாலே யோகம். அவை புதன் ஆதித்ய யோகம் மட்டுமல்லாமல் தர்ம கர்மாதிபதி யோகம். இன்றைய நாளும் அவை நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. மேலும் கிழமை செவ்வாய் உங்களுக்கு சாதகமான கிழமை. இன்றைய நாளை பொறுத்தவரையும் ஜென்மத்திலே குரு கேது இரண்டிலே சனி அனுமன் சாலிசாவையும் காக புஜண்ட என்கின்ற சித்தரையும் வணங்கி வருவது உங்களுடைய கடமை. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு பத்தாம் இடம் திதிசூனி ராசியாக வந்தாலும் அவ்விடத்துக்கு அதிபதி எட்டிலே இருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் மனதிற்கேற்றவாறு நன்றாகவே இருக்கும்.
உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று இந்தியாவில் இருக்கின்றவர்களுக்கு விடுமுறை நாள், அயல்நாட்டில் இருக்கின்றவர்களுக்கு வேலை நாட்களாக இருக்கும். எவ்வாறு இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுடைய துறைகளிலே நன்மைகளும் மேன்மைகளும் இருக்கின்றது. கொஞ்சம் வேலையிலே அதிக வலு இருந்தாலும் அவற்றையெல்லாம் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இன்றைய நாள் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். எனவே இன்றைய நாள் அனுகூலமே. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனைவியர்களே அன்பு பாசம் மற்றும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாளும் நட்பும் இல்லை, பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் அஷ்டமி, தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை அன்பும் பாசமும் நிறைந்த நாள் கோகுலாஷ்டமி என்பதனால் சனி பகவானை வணங்குவதற்குரிய ஈடுக்கு இணையாகினதே அஷ்டமி திதி என்று நீங்கள் கண்ணனை விஷ்ணுவை வணங்குவதும் இன்றைய நாள் செய்யுங்கள். சனி பகவானுடைய கெடுபலங்கள் நிச்சயம் குறையும். மற்றபடி நீங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு புதிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். அவற்றிலே அனுகூலங்கள் உண்டாகும், நன்மைகள் இருக்கின்றது. நீங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் பரணி என்கின்ற சுக்கிரனுடைய நட்சத்திரமே நடைபெறுகிறது. இன்றைய நாள் காரியங்கள் நன்றாகவே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள் நன்மைகளை பெறும். புதிய விஷயங்கள், புதிய பொருட்கள் வாங்குவதற்கு யோகத்துக்குரிய நாள். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குலம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு ஆறாம் இடமாகப்பட்ட மிதுனம் மற்றும் ஒன்பதாம் இடமாகப்பட்ட கன்னி, இது இரண்டும் திதிசூனிய ராசிகளாக வருவதும் அவ்விரு இடத்திற்கு அதிபதியான புதனாகப்பட்டவர் ஏழிலே அமர்ந்திருக்கின்றார். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். அன்புக்குரியவர்களிடம் பழகுகின்ற பொழுது கொஞ்சம் பொறுமையோடு பேசுவது நல்லது. பட்டென்று கோபம் வந்துவிடும். இன்றைய நாள் கொஞ்சம் அவற்றிலே கவனத்தோடு இருங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை மூன்றிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். சந்திரன் ஏழாம் இடத்திற்கு அதிபதி, அவர் நான்கிலே அமர்ந்திருக்கிறார். சந்திராஷ்டமத்துக்கு பாதி இணையானதே நான்கிலே சந்திரன் அமர்வது, அர்த்தாஷ்டமம் என்போம். ஆகையால் இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையோடு பேசுவதும் பழகுவதும் நல்லது. இன்றைய நாள் அஷ்டமி, கோகுலா அஷ்டமி, கண்ணனை வணங்கக்கூடிய நாள். உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகள் சுக்கிரன், புதன். எனவே மகாவிஷ்ணுவின் அவதாரமான கண்ணனை வழிபடுவதன் மூலம் அவர்கள் இருவரும் பலம் பெறுவார்கள். இன்றைய நாள் தவறாதீர்கள். மேலும் அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வருவது உங்கள் கடமை. ஜென்ம சனி இருக்கத்தான் போகிறது. இறை வழிபாட்டின் மூலம் நிச்சயம் அவற்றுக்குரிய கெடுபலங்கள் இல்லாமல் நற்பலன்களாக அவற்றை மாற்றுவது இறைசக்திக்கு மீறி எவையும் இல்லை. தொடருங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு பத்தாம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் ஆறிலே அமர்ந்திருக்கின்றார். சிறு சிறு இடர்பாடுகள், மறைமுக எதிரிகளுடைய ஆதிக்கங்கள் கொஞ்சம் இன்று அதிகரிக்கும். செவ்வாய்க்கிழமை, பொதுவாக செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் அவர்களுடைய ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். எந்த ஒரு செயலிலும் அலைச்சலுக்கு பிறகு, சற்று தாமதங்களுக்கு பிறகு இன்று நல்ல லாபங்கள் இருக்கும். பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று விடுமுறை நாளாக இருந்தால் இறை வழிபாட்டுக்குரிய நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். இன்று வேலை நாட்களாக இருந்தால் எந்த ஒரு செயலிலும் சற்று பொறுமையோடும் பக்குவமாக செயல்படுவது நல்லது. கொஞ்சம் இட்டு கொடுத்து செல்வதும் சால சிறந்தது. இன்றைய நாள் குடும்பத்தில் இன்றைய நாள் சென்ற அன்மீதியும் அன்பும் இருக்கிறது. கணவன் மனைவியிலே கொஞ்சம் பொறுமையோடு பேசுங்கள். இன்றைய நாள் மட்டும் கொஞ்சம் அக்கறையோடு காட்டுங்கள். பாசத்தையும் நேசத்தையும் காட்டுங்கள், அன்பு நிலைக்கும். மற்றபடி குழந்தைகளுடைய உடல்நலத்திலும் அக்கறை காட்ட வேண்டும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை, பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் அஷ்டமி, தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை கொஞ்சம் அன்பு காட்டுவது இன்றைய நாள் தொடருங்கள். பாசம் நேசம் இருக்கும். இன்றைய நாள் மகிழ்ச்சியே. உங்களுடைய துறைகளிலே ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற இன்று நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் என்ற கரெக்டுக்குரிய மந்திரம், ஓம் ஐ க்ளீ ஸ்ரீ. ஏனென்றால் கடகத்திற்கு அதிபதியான சந்திரன், உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். புதன் சூரியன் இயலில் இருக்கின்ற போது சந்திரன் பலம் பெறுவதனால் இவர்களுடைய பாதிப்புகள் இருக்காது.
நீங்கள் நிலம் ராசியிலே பிறந்தீர்கள், செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, உரம் போடுவது போன்றவற்றை செய்தீர்கள் என்றால் ராசி பலன் பெறும். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் புதிய விஷயங்களை ஈடுபடுத்துவது, பொருட்கள் வாங்குவது இன்றைய நாள் உகந்தது. தாராளமாக நீங்கள் அவற்றுக்குரிய செயல்கள் செய்யலாம். நீங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் காரியங்கள் சற்று தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியிலே வெற்றிகள் இருக்கிறது. நன்மைகளுக்குரிய நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். மேலும் நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் எந்த ஒரு செயலிலும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கடின முயற்சிக்கு பிறகே வெற்றிகள் இருக்கும். இருந்தாலும் முயற்சிகளை தளரவிடாதீர்கள், வெற்றிகள் இருக்கும். இவை உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமாள் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, முயற்சியிலே வெற்றி, தைரியம் மற்றும் மனதிலே மகிழ்ச்சி, செயல்களிலே சுறுசுறுப்பு மற்றும் மேன்மைகளையும் நன்மைகளையும் பெறக்கூடிய ஒரு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ராசிக்கு ஐந்தாம் இடமாகப்பட்ட மிதுனம் மற்றும் எட்டாம் இடமாகப்பட்ட கன்னி இவை இரண்டும் திதிசூனிய ராசியிலாக வருவது, அவ்விரு இடத்திற்கு அதிபதியான புதனாகப்பட்டவர் ஆறிலே சூரியனோடு சேர்ந்திருக்கின்ற யோகத்தையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆறாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் மூன்றிலே யோகத்துக்குரிய அமைப்பில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாமல் யோகாதிபதியான சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் குருவோடைய பார்வையை பெறுகிறார். லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற குருவோடைய பார்வையை மனோகாரகன் சந்திரன் பெறுகிறார். மேலும் யோகாதிபதிகள் சுக்கரன் ஐந்திலே ஆறிலே புதன் சூரியன், ஆறிலே புதன் இருப்பது யோகம், சூரியன் இருப்பது மிக யோகம். ராசியாதிபதி பன்னிரெண்டிலே இருக்கிறார், இருக்கத்தான் போகிறார். ஏழரையின் கிரகசனியிலே இருக்கிறார். அனுமன் சாலிசாவையும் காகபுஜனரையும் தொடர்ந்து வணங்கி வருவது உங்கள் கடமை. இன்றைய நாள் கோகுலா அஷ்டமி, அஷ்டமி என்றாலும் கோகுலா அஷ்டமி, கண்ணனை வணங்குங்கள். உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகள் சுக்கரன் புதன் இவர்கள் வழிபட வந்து பலப்பட வேண்டும் என்றால் விஷ்ணு பகவானை வணங்க வேண்டும். விஷ்ணுவின் அவதாரமே கண் அவதாரம். இன்றைய நாள் அவற்றை வணங்குங்கள். மற்றபடி இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறந்த தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் இருக்கும். நன்மைகளும் மேன்மைகளும் இருக்கின்றது. எனவே இன்றைய நாள் காரிய சித்திகள் உண்டாகும். காரிய அனுகூலங்களுக்குரிய நாள் இன்றைய நாள். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இறைவழி பாட்டுக்குரிய நாளாக இன்று அமைந்திருக்கிறது. விடுமுறையாக இருந்தால் இந்தியாவில் விடுமுறை, உங்களுக்குரிய நேரத்தை அவ்வாறு செயல்படுத்துங்கள். வெளிநாட்டில் இருக்கின்ற அன்பர்களுக்கு வேலை நாட்கள். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை செயல்கள் சுறுசுறுப்பாக, முயற்சிகள் வெற்றிகளாக இருக்கும். இவற்றையெல்லாம் இன்றைய நாள் அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகம் இல்லை, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பு. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் அஷ்டமி தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை சந்தோஷமும் மற்றும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாகவே இன்றைய நாள் இருக்கும். உங்களுடைய துறைகளிலே இன்று ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்துக்குரிய மந்திரம் ஓம் ஐம் கிளீ சவு. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் காற்று ராசியிலே பிறந்தவர்கள் மனதிற்குள் கூறிக்கொள்ளாமல் காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். ராசி பலம் தரும். மேலும் இன்றைய நாள் நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் சற்று காரியங்கள் தடைகள் ஏற்படும். இருந்தாலும் முயற்சி எடுத்தீர்கள் என்றால் இன்று வெற்றிகள் இருக்கிறது. நீங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். தைரியமான புதிய முயற்சிகள் எடுங்கள். இன்றைய நாள் வெற்றிகள் இருக்கிறது. நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் எந்த ஒரு முக்கிய செயல்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னால் குரு பகவானையும் மற்றும் விநாயகப் பெருமானையும் மனதார வணங்கி ஆரம்பியுங்கள். காரியங்கள் நன்மைகள் பெறும். இவை உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது,
நான்காம் இடமான சுகஸ்தானமும் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானமும் இன்றைய நாள் திதிசூனிய ராசிகளாக வந்திருப்பது உங்களுடைய உடல் நலத்திலும் உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய உடல் நலத்திலும் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் ராசியாதிபதியான குரு பத்திலே அமர்ந்திருந்தாலும் அவர் வக்ரம் பெற்று கேதுவுடைய சேர்க்கை பெறுவதும், கிழமை செவ்வாய் உங்களுக்கு யோகத்துக்குரிய கிழமை, யோகாதிபதியான செவ்வாய் தற்பொழுது ராசியிலே அமர்ந்திருக்கிறார். ஆனால் சனியோடைய பார்வையும் புதனோடைய நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை கொஞ்சம் உடலத்தில் கவனத்தோடு இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மற்றபடி இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் பெரிய தொகையை ஈடுபடுத்துகின்ற பொழுது கவனம் கொள்ள வேண்டும். கூட்டு தொழில் செய்பவராக இருந்தால் சற்று பொறுமையோடும் கவனத்தோடும் உங்களுடைய செயல்கள் வைத்துக் கொள்வது நல்லது. பெரிய தொகையை ஈடுபடுத்துகின்ற பொழுது கவனமும் எச்சரிக்கையும் இருக்க வேண்டும். மற்றபடி இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் எல்லாம் பதினொன்றிலே அமர்ந்திருக்கின்ற சனியால் யோகத்தை கொடுக்கும். இன்று கோகுலா அஷ்டமி. அஷ்டமி என்றாலும் இன்று கோகுலா அஷ்டமி, எனவே கண்ணனை வணங்குவது நன்மைகளை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு விடுமுறை நாளாக இருந்தால் குரு வழிபாடை செய்யுங்கள். வேலை நாட்களாக இருந்தால் சற்று பொறுமையோடும் செயல்படுங்கள். இன்றைய நாள் சில வேலை பலு அதிகமாக இருக்கும், இருந்தாலும் அவற்றையெல்லாம் சந்திக்கக்கூடிய, அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் திறனை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் இரண்டிலேயே அமர்ந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் குருவோடைய பார்வையும் பெறுகிறார். சுக்கரன் உங்கள் ராசியாதிபதி குருவுக்கு பகை கொண்டவர். மனோகாரகன் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஆகையால் தான் மனமாகப்பட்டது கொஞ்சம் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். மற்றபடி குடும்பத்தில் இன்றைய நாள் அன்பு பாசம் இருக்கும், குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய உடல் நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை, பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் அஷ்டமி தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை கொஞ்சம் அன்பும் மற்றும் விட்டு கொடுத்தும் செல்லுங்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய துறைகளிலே இன்று ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திரன் அமர்ந்திருக்கின்ற மேஷ ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஐ க்ளீ சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். மேலும் நீங்கள் நீர் ராசியிலே பிறந்தவர்கள் பறவைகளுக்கு நீர் வைப்பது, மீன் தொட்டி வளர்ப்பது மற்றும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது எப்பொழுதும் உங்கள் ராசி பலம் பெறும். மற்றபடி இன்றைய நாள் நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் எந்த ஒரு முக்கிய செயல்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னால் குருமாரையும் மற்றும் கணபதியும் ஒரு முறை மனதார பிரார்த்தனை செய்து அந்த செயல்களை ஆரம்பியுங்கள். நன்மைகள் இருக்கிறது. நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் காரியங்கள் உங்களுக்கு சேமமான நன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். ஆகையால் புதிய முயற்சிகள் தாராளமாக இன்று நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் ரேவதியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் அபாயகரமான விஷயங்களில் ஈடுபடுகின்ற பொழுது கவனமும், வாகனங்கள் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம், அலைபேசியிலே பேசிக்கொண்டு வாகனங்களை ஓட்ட வேண்டாம், இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. இவை உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சோபிரமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன். இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையிலே இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் ஸ்கைப்லையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் நான் வணங்கும் குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரும் காகபுஜண்டர் சித்தரும் கருவூரார் சித்தரும்
நான் வணங்கும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிப்பார்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.